டுவெல்த் மேத்ஸில் சாப்டர் 1 மேட்ரிசஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்ட் 5 டெஃபினிஷன் 1.2 டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, சின்ன சின்னதாக வரக்கூடிய இந்த ரிசல்ட் எல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் தென் பி இஸ் கால்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுறேன், பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணுறேன், அதனுடைய ஆன்சர் என்ன வரும்னா ஐஎன். ஐஎன்னா 1001. சப்போஸ் ஆர்டர் 2 இருந்தால், சப்போஸ் ஆர்டர் 3 010 தென் 001 இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் வரும், ஒன்றா இது இல்லாட்டி இந்த மாதிரி வரும். அப்படி வர்றப்போ நம்ம பி வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து இங்கே பிக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ், ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்வர்ஸும் ஏவும் மல்டிப்ளை பண்ணால் இதே ஐஎன் கிடைக்கும். ஐஎன் அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஆஃப் ஆர்டர் 1. அடுத்தது தியரம் 1.3 ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஆர்டர் வந்து என். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இஃப் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இது ஏற்கனவே நம்ம சம்மில் பார்த்தது தான். டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிற அது 0 இல்லாமல் இருக்கும்போது தான் யூ ஆர் ஃபைண்டிங் ஏ இன்வர்ஸ். சப்போஸ் 0 இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து கிடைக்காது. டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0 சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் ஏ சிங்குலராக இருந்தால் ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சம்மே ப்ரொசீட் பண்ண முடியாது, அதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். நவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட்டையை கண்டுபிடிக்கிறோம், ஃபைனலாக இது கால்குலேஷன்லாம் போட்டு 0 வந்துருச்சுன்னு போய் நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் தியரம் 1.4 ஏ வந்து நான் சிங்குலர். நான் சிங்குலர்னால் என்ன, நான் சிங்குலர்னால் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஏ. ஏ இன்வர்ஸுக்கு அப்படியே ஹோலாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது 1/ டிட்டர்மினன்ட் ஏ. தென் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம், அதுக்கு ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அது எப்படி ஈக்குவலாக இருக்கும், ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸுக்கு இன்வர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பொதுவாகவே ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, 1/ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட் ஏ இல்லையா. இப்போ நம்ம ஏ இந்த டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஏ இன்வர்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்தக்கு வந்து இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது சம் செய்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ லேம்டா ஏ ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு அந்த லேம்டாவை வெளியில் எடுக்கிறப்போ 1/ லேம்டா அப்படின்னு எடுக்கணும், நாட் சிம்பிளி லேம்டா, 1/ லேம்டான்னு எடுத்து ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். வேர் லேம்டா இஸ் த நான் ஜீரோ ஸ்கேலார் வேல்யூ. நவ் லெஃப்ட் கேன்சலேஷன்னா, இது எல்லாமே ஒரு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டு. லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத கேன்சல் பண்ணிடுவோம். எது லெஃப்ட் சைடு, ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிட்டு பி ஈக்குவல் டு சின்னு இருக்கும். ரைட் கேன்சலேஷன் தான், இந்த ரைட் சைடு இருக்கிற ஏவு ஏவு கேன்சல் ஆகி பியூசியும் ஈக்குவல்னு இருக்கும். பட் பிஇசிங்கிறது ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அது வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறது. அடுத்தது தியரம் 1.7 ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ் யூ ஆர் கிவன். ஸோ நவ் வி சி ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ். ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். நம்ம 10th 11th கூட இது பார்த்துருப்பீங்க. ஏபி ஹோ இது வந்து ரிவர்சல் லா, ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். தென் லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். டபுள் இன்வர்ஸ்னால்
ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த இன்வர்ஸ் இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு ஏன்னு கிடைக்கும். நான் தியரம் 1.9 என்ன சொல்லுதுன்னா, இஃப் ஏ இஸ் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். இந்த சின்ன சின்ன ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து அட்ஜிஏ ஹோல் இன்வர்ஸ். அட்ஜிஏக்கு ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அது எப்படி இருக்குன்னா, அட்ஜ் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம அட்ஜு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்க, சம் செய்கிறப்போ இது கண்டிப்பாக உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். தென் செகண்ட் ஒன் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற, அட்ஜிஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா, டிட்டர்மினன்ட் ஏ இந்த இடத்துல வந்து என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறத ஒரு ஆர்டர் வந்து குறையுது. இப்போ சப்போஸ் இஃப் இட் இஸ் ஆஃப் ஆர்டர் என், அதுக்கு நம்ம அட்ஜிஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ அதனுடைய ஆர்டர் வந்து ஒன்று வந்து குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு அந்த டிட்டர்மினன்ட் ஏ எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆர்டர் குறையுன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு ஆர்டர் வந்து குறையுது. என் மைனஸ் டூ இன்டு ஏ, ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரிசல்ட், அட்ஜ் ஆஃப் லேம்டா ஏ ஈக்குவல் டு லேம்டா பவர் என் மைனஸ் ஒன். அதை நம்ம லேம்டா வெளியில் எடுக்கிறப்போ ஒரு ஆர்டர் குறைச்சி எடுக்கிறோம். லேம்டா பவர் என் மைனஸ் ஒன், தென் அட்ஜ் ஆஃப் ஏ. தென் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ, தென் என் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அந்த ஆர்டர் வந்து ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. தென் லாஸ்ட் ரிசல்ட், அட்ஜிஏ ஆஃப் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த ரெண்டும் வேறு வேறு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். இதை படிக்கிறதும் இது படிக்கிறதும் வேறையாக இருக்கணும். இது வந்து அட்ஜிஏ கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவை காலமாக மாற்றுறோம். இதில் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு, ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம ரோவை காலமாக மாற்றி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம அட்ஜிஏ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது அட்ஜிஏக்கு டிரான்ஸ்போஸ், இது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு அட்ஜிஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தென் லாஸ்ட் பாயிண்ட் நோட், இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீ, தென் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ். திஸ் இஸ் ஃபார் ஆர்டர் த்ரீ ஒன்லி திஸ் இஸ் அப்ளிகபிள். ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ, தென் அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. இதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப வித்தியாசப்படுத்தி நல்லா கவனமாக படிக்கணும். இங்கே அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ, அட்ஜிஏனுடைய அட்ஜு. இங்கே ரூட்டுக்குள்ளே வெறும் அட்ஜிஏ போடக்கூடாது, அந்த டிட்டர்மினண்ட்டை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன ரிசல்ட் வந்து எழுதி பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்சால் இன்றைக்கே இதை எழுதி பார்த்துட்டேன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அன்னன்னைக்கு இருக்கிற வீடியோ லெசனோ அல்லது நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே அப்பப்போ எழுதி பார்த்துட்டேன். ஃப்யூச்சர் ரொம்ப உனக்கு ஹாப்பியாக இருக்கும், இல்லாட்டி இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன்லி. தேங்க்யூ.